எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். இன்னைக்கு எஸ்ஆர் டாபிக்ல என்ன ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் ரியா சக்கரவர்த்தி போட்ட ஒரு போஸ்ட், ஸோ அந்த போஸ்ட் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்த பார்க்க போறோம். அண்ட் சோனு சூட், ஸோ அவரை பத்தி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஸோ அது என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்கள் பார்க்க போறோம். அண்ட் வந்து சிபிஐயுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து நாலு இடங்களை வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நாலு இடத்துக்கும் எதுக்காக சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறேன். அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ டாபிக் உள்ள போலாம். முதல் விஷயம் என்ன ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னா, கைண்ட் லைக் ஃபார் எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் தான் வந்து ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. டெய்லி ஒரு ஹேஷ்டாக் உருவாக்கி நாம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ அடுத்ததாட்டு வந்து சல்மான் கானுடைய பர்த்டே வருது. பர்த்டேக்கு வந்து நம்ம எஸ்எஸ்ஆர்எம், ஸோ அவங்களும் வந்து நீங்க பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி வந்து அந்த நாளில் வந்து நாங்கள் தெரிக்க விடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சல்மான் கான் ஃபேன்ஸும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்எஸ்ஆர் ஃபேன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வெயிட் அண்ட் சீ பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த ஒரு நாளில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி வந்து டெய்லி ஒவ்வொரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஒவ்வொருத்தருடைய வியூவை பார்த்தாலே கிளியராகவே தெரியும். அதாவது என்னன்னா, இந்த ஒரு கேஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து வித்ட்ரா பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கறதே வந்து கிளியரா அந்த ஒரு வியூஸை பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை எவ்வளவு தூரம் வந்து இந்த ஒரு கேஸை இழுத்து அடிக்க முடியுமோ, இழுத்து அடிக்க 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 நமக்கே போர் அடிச்சுன இவங்களே வந்து வெளியே போயிருவாங்க அப்படிங்கறதான் அவங்களுடைய முதல் விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா வந்து அவங்க ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி பார்த்தாங்க. அர்ணாப் கோஸ்வாமி அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ரியா சக்கரவர்த்தி அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், வேற பிஆர் கேங்ஸ் வச்சு எல்லாரையுமே வந்து திசை திருப்பதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி பார்த்தாங்க. பட் எதுக்குமே நாம யாருமே வந்து விட்ட மாதிரி தெரியல. ஸோ அதனால வந்து எவ்வளவு தூரம் பேசுவீங்க, பேசி பேசி உங்க வாயை தளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டும் இருக்கு. பட் விடாம பேசிட்டு இருக்கோம். சிபிஐ அடுத்ததாட்டு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்து. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து சிபிஐ அந்த நாலு இடங்களை வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டு இருந்தாங்க. அதாவது என்னன்னா, சுஷாந்த் இறந்த இடம், ஸோ அந்த மும்பை, ஸோ மும்பையில வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா ஓகே, அதை கேஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து பாட்னா, பாட்னா வந்து சுஷாந்துடைய சொந்த ஊர், ஸோ அங்க வந்து சுஷாந்தை பத்தி வந்து யாருக்கிட்டயாவது கேட்டிருக்கலாம், ஸோ அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபரிதாபாத், அலிகார், கர்ஜியான் அண்ட் ஹைதராபாத், இப்படி நாலு இடங்களை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த நாலு இடத்துக்கும் சிபிஐ எதுக்காக இன்வெஸ்டிகேஷன் போறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து வடநாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட ஹிந்தி யூடியூபர்ஸா இருக்கட்டும், இல்லை வேற எஸ்எஸ்ஆர் கேஸை வந்து ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், அவங்க இந்த ஒரு விஷயத்துல வந்து யார் அந்த இடத்துல இருக்கான்னு பாக்குறப்போ வந்து ஃபரிதாபாத்ல ஆனந்தி தவான். ஸோ இந்த ஆனந்தி தவான் வந்து ஃபரிதாபாத்ல இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து ஃபரிதாபாத்ல வந்து அவங்களதான் தேடி சிபிஐ போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. அண்ட் அடுத்ததாட்டு அலிகார், ஸோ அலிகார் வந்து தீபேஷ் சாவந்த், ஸோ அவரோட ஊரு, ஸோ தீபேஷ் சாவந்த் யாரு எப்படி என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ், ஸோ அது தெரியறதுக்காக வந்து தீபேஷ் சாவந்தை தேடி அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும். அண்ட் ஹைதராபாத்ல சித்தார்த் பித்தானி, ஸோ சித்தார்த் பித்தானியுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும். அண்ட் கர்ஜியான்ல சுஷாந்துடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட், ஸோ அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு போயிருக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எஸ்ஆர்என்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த சுஷாந்துடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றப்போ வந்து விபோ ஆனந்த் சொன்ன சில விஷயங்கள் வந்து மறுபடியும் ஓகே கனெக்ட் டு த டாட்டர்னு சொல்ற மாதிரி இருக்கா. ஏன்னா தீபேஷ் சாவந்த் வந்துட்டாரு, சித்தார்த் பித்தானி வந்துட்டாரு, அண்ட் சுஷாந்துடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரும் வந்திருக்கு, ஆனந்தி தவான் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சிபிஐ வந்து கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் தோணுது, ஒரு பக்கம் இழுத்து அடிக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம். அண்ட் ஆக்டர் சோனு சூட், ஸோ வந்து இப்போ வந்து தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல இந்தியாவுக்குள்ள ஏகப்பட்ட மாநிலங்கள்ல வந்து ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த சோனு சூட். ஏன்னா அவர் பண்ற விஷயங்கள், அதாவது விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இடையில வந்து அவருக்கு செலவு கூட வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே நல்லதா பண்ணிட்டு இருக்காரு இவரு அப்படின்ற மாதிரி. படத்துல எல்லாமே வந்து வில்லனா வந்துட்டு, பட் ரியல் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு ஹீரோவா இருக்காரு அப்படின்ற மாதிரி தமிழ்லயும் சரி எல்லா இடத்துலயுமே வந்து பேசப்பட்டிருக்காரு. அண்ட் அவர் மேல வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க பிஎம்சி தரப்புல இருந்து. என்ன அப்படின்னா வந்து
ரெசிடென்சியல் பில்டிங். ஸோ அந்த பில்டிங்கை வந்து ஹோட்டலாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பிஎம்சி தரப்புலேருந்து அவருக்கு மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு சில பேர் வந்து சரிதான், அந்த கேஸ் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆள் வந்து ஃபேமஸாக ஆரம்பிச்சாலே உங்களுக்கு பொறுக்காதுல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த ஆள் நல்லதா பண்ணிட்டு இருக்காரு, நல்லதா பண்ணுவார், எப்படியாவது வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு ஆப்போசிட்டா சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது என்னன்னா ரியா சக்கரபோர்ட்டி. ரியா சக்கரபோர்ட்டி 13ஆம் தேதி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் வந்து நேற்று மக்களால் பேசப்பட்டது. என்ன அப்படின்னா வந்து 13ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு இந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா மீ வென் ஐ சி மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறப்போ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அவங்களுடைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய பார்ட்டிக்கு போகிறது மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து ஏதோ ஒரு பார்ட்டி அந்த ஒரு 13ஆம் தேதி நைட்டு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே விவேகானந்த் குப்தா, ஸோ அவர் வந்து கண்ணால் பார்த்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, நைட்டு ரியாவை இறக்கி விட்டுட்டு போனது, ஸோ அந்த ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து விவேகானந்த் குப்தா சொல்லியிருந்தார். அந்த எவிடன்ஸை வந்து நான் சிபிஐக்கும் வச்சிருக்காங்க. சிபிஐ கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து என்னென்ன வழியில போக முடியுமோ அவ்வளவு வழியில போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சோ வந்து அதாவது என்னன்னா அடுத்த சார்ஜ் ஷீட் வந்து சிபிஐ ஃபைல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வந்து என்ன அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு சிபிஐயுடைய நிலைப்பாடை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பிரதீப் பண்டாரி சொல்லியிருக்காரு. ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கான எஸ்எஸ்ஆர் வீடியோ. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.